டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைன் போர் காரணமாக உலக மக்களுக்கு பான் அல்லது ரொட்டி அல்லது பிரெட் கிடைக்காமல் இருக்கின்றது. இந்த பிரச்சனை உருவாவதற்கு காரணம் யார்? உக்ரைனா இல்லை ரஷ்யாவா? இது குறித்த பேச்சுக்கள் முத்தரப்பில் நடைபெற்றிருக்கின்றன. இப்பொழுது உலக மக்களுக்காக உக்ரைனினுடைய ஒடிசா துறைமுகத்தில் 20 மில்லியன் டன் அளவிலான கோதுமை தானியங்கள் குவிந்து கிடக்கின்றன. கப்பல்களில் ஏற்றி அவைகள் தயாராக இருக்கின்றன. ஆனால் இவற்றை ஏற்றுமதி செய்ய முடியாது. இந்த கப்பல்கள் இப்பொழுது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் கருங்கடல் பகுதியால் வெளியே செல்ல முடியாது என்று ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் தடுத்து வைத்திருக்கின்றன. ஒடிசா துறைமுகத்தை உக்ரைன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அந்த துறைமுகத்தை ரஷ்யா கைப்பற்ற முடியாமல் சகல இடங்களிலும் கடலில் கடல் கண்ணி வெடிகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் இந்த துறைமுகத்தை உக்ரைன் ரஷ்யர்களிடமிருந்து காப்பாற்ற உதவியாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் உலக மக்கள் பான் இல்லாமல் பெரும் துயரம் அடைகின்றார்கள். கோதுமை என்பது பல பொருட்களை உருவாக்குகின்ற மின்சாரம் போன்ற ஒரு மைய பொருள். எல்லா உற்பத்திகளுக்கும் மின்சாரம் தேவை. அதுபோல கோதுமையும் தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் உலக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை வீழ்த்தி கொண்டு இருக்கின்றது இந்த துறைமுக தடை என்று ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன பின்னதாக தான் துறைமுகத்தை திறந்து ஏற்றுமதிகளை அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்றும், தற்போதைய நிலையில் தங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு நாடு துருக்கி என்பதனால் துருக்கியுடன் பேசி துருக்கிய கடற்படையுடன் இணைந்து உக்ரைனில் இருந்து தானியங்கள் வெளியே செல்வதற்கு தாம் அனுமதி வழங்க தயார் என்று உலக நாடுகளுக்கு ஒரு கண் துடைப்பு தகவலை ரஷ்யா கூறியிருக்கின்றது. ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கின்ற மர்மங்கள் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜாய் லாவ்ரோவ், துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலு கொவசொலு ஆகிய இருவரும் பேசியதன் பின்னர் ரஷ்ய அதிபரின் சார்பிலான நிபந்தனைகளை அவருடைய வெளிநாட்டு அமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். முதலாவது, ஒடிசா துறைமுகத்தை சுற்றி விதைக்கப்பட்டிருக்கின்ற கடல் கண்ணி வெடிகள் அத்தனையையும், அது இருக்கும் இடங்கள் உக்ரைனுக்கு தான் தெரியும், உக்ரைன் அப்புறப்படுத்த வேண்டும். இரண்டாவது, உக்ரைனிய தானியங்கள் செல்வது போல இப்பொழுது பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவினுடைய தானியங்கள் செல்வதும் தடைப்பட்டிருக்கின்றது. அதையும் விலத்த வேண்டும். ஏனென்றால் உக்ரைனுக்கு ஒரு நீதி, ரஷ்யாவிற்கு ஒரு நீதி உணவு விடயத்தில் இருக்கக்கூடாது. தம்மீது நம்பிக்கை இல்லை என்றால் துருக்கியினுடைய கப்பல்கள் வரும், நம்பிக்கைக்காக பாதுகாப்பு கொடுத்து என்று கூறியிருக்கின்றார்கள். இது ரஷ்யா கூறியிருக்கின்ற நீதியான செயல்தான் என்று வேலிக்கு ஓணான் சாட்சி போல துருக்கி கூறியிருப்பதாக உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார். ஒடிசா துறைமுகத்தில் இருந்து கடல் கண்ணி வெடிகளை அகற்றி விடுவோமாக இருந்தால் ரஷ்யா அந்த துறைமுகத்தையும் கைப்பற்றி உக்ரைனியர்களுக்கு எந்த ஒரு துறைமுகமும் இருக்கக்கூடாது என்கின்ற அளவில் உக்ரைனை முடக்கி விடுவார்கள். இரண்டாவதாக, படையெடுத்து வந்த ரஷ்யர்கள் கிழக்கு உக்ரைனில் இருந்த களஞ்சியங்களில் இருந்த பெருந்தொகையான கோதுமையை எல்லாம் களவாடி கிரிம்குடாவின் ஊடாக கருங்கடல் வழியாக பல நாடுகளுக்கு மலிவு விலையில் அனுப்பியிருக்கின்றார்கள். இதனால் தான் ஆப்பிரிக்க யூனியனுடைய தலைவர்கள் இப்பொழுது ரஷ்ய அதிபரை சந்தித்து அவர் உலகத்தின் மிகச்சிறந்த கொடைவள்ளல் என்று துதி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆப்பிரிக்கா கோதுமை இறக்குமதியில் 44% ரஷ்யாவே வழங்கிக் கொண்டிருந்தது. உக்ரைனிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட கோதுமைகள் காரணமாக விலை குறைந்த நிலையில் ஆப்பிரிக்க தலைவர்கள் தமக்கு கோதுமையை இதே விலையில் தர வேண்டும் என்று ரஷ்ய அதிபருடன் பேசியிருக்கின்றார்கள். 20 மில்லியன் ஆப்பிரிக்கர்கள் இப்பொழுது பட்டினியில் கிடக்கின்றார்கள். அவர்களுடைய பட்டினியை தீர்க்க கருணை வள்ளல் நீங்கள்தான் என்று ஆப்பிரிக்க தலைவர்கள் ரஷ்ய அதிபரின் காலடியில் விழுந்து பல்டி அடித்திருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதுதான் உக்ரைனுக்கு இருக்கின்ற கோபமாக இருக்கின்றது. மேலும் தம்முடைய நாடு மிக மோசமான ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. இத்தகைய நிலையில் ரஷ்யாவை நம்பி நாங்கள் எப்படி கண்ணி வெடிகளை அகற்றி கப்பல்களை விடுவிப்பது? அது நம்பிக்கைக்குரிய ஒரு நாடு தானா என்றும் உக்ரைனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரி குலிபா கேட்டிருக்கின்றார். மேலும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சார்ல்ஸ் மிக்கேல் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ரஷ்யாவினுடைய கருத்துக்கள் ஆடு நனைகின்றது என்று ஓநாய் அழுதது போல இருக்கின்றது. இன்று உலகத்தில் ஏற்பட்ட
ஏற்பட்டிருக்கின்ற உணவு நெருக்கடிக்கு தலைமை கதாபாத்திரம் ரஷ்யா தான். ஏனென்றால் தானியங்கள் போவது என்பது வேறு, போர் என்பது வேறு. தானியங்கள் போகின்ற கப்பல்களை ரஷ்யா தடுத்திருப்பது உலக பொருளாதார சிக்கலுக்கு காரணம். ஆகவே அவர்கள்தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமே அல்லாமல் உக்ரைனுடைய தரப்பில் குற்றம் சாட்ட எதுவும் இல்லை என்று தெரிவிக்கின்றார். உணவுப் பொருட்கள் உற்பத்தியானாலும் செயற்கையான தடையை உருவாக்கி உலக நாடுகள் மீது ரஷ்யா அருவமான ஒரு போரை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இது உலகத்தின் திக்கில் உக்ரைனும் ரஷ்யாவும் எங்கே இருக்கின்றது என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பாவியின் வயிற்றில் அடிக்கின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத போராக இருக்கின்றது. இதற்கு பொறுப்பு ரஷ்ய அதிபர் தான் என்று அவர் கூறுகின்றார். ரஷ்யாவினுடைய போரானது உலகத்தின் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தும் போராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நிலையில் துருக்கி நாடு ரஷ்யாவினுடைய உள்ளத்தை குளிர வைத்திருக்கின்ற நாடாக இருக்கின்றது. ஸ்வீடன் பின்லாந்து நாடுகளை இணைக்க கூடாது, நேட்டோவில் அவ்வாறு இணைத்தால் தான் வீட்டோ அதிகாரத்தை பாவிப்பேன் என்று துருக்கி அதிபர் மிரட்டி வருகின்றார். தம்மால் தேடப்படுகின்ற குர்டிஸ்தானியர்கள் ஸ்வீடன் பின்லாந்து நாடுகளில் இருக்கின்றார்கள், அவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை துஷ்பிரயோகம் செய்து வருகின்றார் என்று ஸ்வீடன் கூறுகின்றது. நாங்கள் நேட்டோவில் சேர்வதை தடுப்பதற்கு நீர் யார், உமக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது ஸ்வீடனுடைய துருக்கியை நோக்கிய கேள்வியாக இருக்கின்றது. ஸ்வீடன் பின்லாந்தை சேர்க்க முடியாவிட்டால் துருக்கிக்கு எதிராக குர்டிஸ்தானியர்கள் செயற்படுவதற்கு ஸ்வீடன் உதவி செய்யும். இதுவரை மௌனமாக குர்டிஸ்தானியர்களை ஆதரித்த நாங்கள் பகிரங்கமாக அவர்களுக்கு ஆதரவு வழங்க போகின்றோம். வரும் விளைவுகளை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்பது ஸ்வீடன் நிலைப்பாடாக மாறப்போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது துருக்கிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரஷ்யாவுடன் சேர்ந்து நேட்டோவிலிருந்து துருக்கி தூக்கி வீசப்படுமா இல்லையா என்பது கூட பிராந்திய அரசியலின் சூடான பொருளாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.